மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த மூணு ஃப்ரெண்ட்ல ஒரு ஃப்ரெண்ட் பேய் ஃப்ரெண்ட். அந்த பேய் ஃப்ரெண்டோட குடும்பத்துக்கும் எப்போ பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு அரக்கனுக்கும் சண்டை நடந்துச்சு. என்ன நடந்துச்சு வாங்க பாப்போம். லீவ் எல்லாம் முடிஞ்சி ஸ்கூல் அன்னைக்கு தான் ரீஓபன் ஆகுது. எல்லாரும் ஜாலியா ஸ்கூலுக்கு போறாங்க. எல்லாருக்கும் புது கிளாஸ் ரூம் சூப்பரா இருக்கு. இப்போ ஒரு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, ஜாலியா இருக்காங்க. அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் பே ஃப்ரெண்ட். இது லஞ்ச் பிரேக். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தன்னோட லஞ்சை எடுத்துட்டு போய் சாப்பிட உட்கார்றாங்க. அவரவர் தான் வீட்டுல இருந்து எடுத்துக்கொண்டு வந்த சாதம் சப்பாத்தின்னு ஒண்ணுன்னா சாப்பிடுறாங்க. ஆனா ஒரு பையன் மட்டும் டிஃபன் பாக்ஸ திறந்ததும் அவன் டிஃபனுக்குள்ள பச்சை கறி இருந்துச்சு. இதை எப்படி சாப்பிடுவேன்? நான் மட்டும் இல்ல, என் குடும்பமே இதைத்தான் சாப்பிடுவாங்க. இத கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா அவன் கொஞ்சம் கூட சலனம் இல்லாம அதை எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்கு தான். ஆனா பரவாயில்லன்னு கிளாஸ் கிளம்பி போயிட்டாங்க. ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் சைக்கிள பக்கத்துல இருக்க லைப்ரரி பக்கத்துல நிப்பாட்டுறாங்க. உள்ள போயிட்டு வெளியில வர்றாங்க. சைக்கிளை எடுக்கிறப்போ பக்கத்துல இருந்த ரெண்டு சைக்கிள் தெரியாம விழுந்துருது. அதை கவனிக்காம இந்த மூணு பேரும் போயிடுறாங்க. ஆனா அந்த ரெண்டு சைக்கிள்குரிய பசங்க இதை தூரத்துல இருந்து பாத்துடுறாங்க. மறுநாள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்கூல்ல இருந்து வெளியில வர்றப்ப இந்த ரெண்டு பசங்களும் இதுக்கு வந்து நிக்கிறாங்க. நீங்க தானே என் சைக்கிள தள்ளி விட்டது, உங்களை அடிக்காம விட மாட்டேன். நாங்க தள்ளி விடல, தெரியாம நடந்திருக்கோம், விட்டு. அதெல்லாம் இல்ல. ஆனா அந்த ரெண்டு சைக்கிள் வச்சிருந்த பசங்க இவங்களை அடிக்க வர, அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருந்த ஒரு பையன் என்ன செய்யறானா, கட்டு தானா பறந்து வந்து அடிக்கிறத பார்த்து மித்த ரெண்டு பசங்க பயந்து ஓடுறாங்க. யாரா நீ? வாங்க என் வீட்டுக்கு வாங்க. அந்த பையனோட குடும்பத்தை எல்லாத்தையும் பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு போறாங்க. அந்த பேய் பையனோட வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு அப்பாவை கூப்பிடுறான். அவரும் திரும்பி பார்த்தாரு. அவர் திரும்பினதை பார்த்து எல்லாரும் அரண்டு போனாங்க. அடுத்து அவங்க அம்மாவை இன்ட்ரோ பண்ண கூட்டிட்டு போறான். அவங்க அம்மா பறந்து பறந்து சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா காஃபி அனுப்புறாங்க. என்னடா நடக்குது இங்கன்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அவங்க அம்மா எப்படி இப்படி ஆணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்க கார்ல ட்ரிப் போயிட்டு இருந்தோம். அப்போ எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்க அந்த இடத்துலயே இறந்துட்டோம். ஐயோ, தவறு நடந்து விட்டது. விதிப்படி அந்த மூவரும் தான் மரணம் அடைய வேண்டும். ஆனால் நீங்கள் இறந்து விட்டீர்கள். உங்கள் மூவருக்கும் விதி முடியவில்லை. நீங்கள் மூவரும் ஆவிகளாக மக்களோடு மக்களாய் வாழலாம். நாங்க தப்பே பண்ணல, இப்படி ஆவி ஆகிட்டோமே. ஆம், உங்களுக்கு வரம் அளிக்கிறேன். நீங்கள் உயிருள்ளவர் மேல் வாழலாம். பல சக்திகளை தருகிறேன், மக்களுக்கு நல்லது செய்யுங்கள். சொல்லி நிறைய சக்தியை கொடுக்க நாங்க பவர்ஃபுல் ஆனோம். பசங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்க. மூணு ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தனான விஷால் ஸ்கூல் லீவுக்கு தன்னோட பாட்டியோட கிராமத்துக்கு போறான். அங்க பாட்டி வீட்டுல சூப்பரா என்ஜாய் பண்றான். அந்த ஊர்ல நைட் ஆச்சு, எல்லாரும் தூங்கிட்டாங்க. விஷாலுக்கு தூக்கம் வரல. கூரை மேல ஏறி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஊர்ல தூரத்துல இருக்கிற மலையில இருந்து ஏதோ பெருசா சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு.
புரியல, பயந்துட்டான். மறுநாள் விடியுது. அந்த பெரிய மலைய உடச்சி ஒரு பெரிய மலையறக்க வெளியில வர்றான். ஐயோ, இவனா பல வருஷத்துக்கு முன்னாடி இவனை அடைச்சு வச்சாங்க, இப்ப வெளிய வந்துட்டான். சொல்லிட்டு யாரையாவது சாப்பிட துடிக்கிறான். உங்களை விட்டு நாங்க உனக்கு சாப்பாடு தரோம். அவன் சொன்னதோ கொஞ்ச நேரம் அந்த அறைக்க அமைதி ஆகுறான். கொஞ்ச நேரத்திலேயே மக்கள் அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்றாங்க. அவ்வளவு சாப்பாடையும் தனியால உட்கார்ந்து முழுசா சாப்பிட்டு முடிக்கிறான். இதே மாதிரி அந்த அரக்கன் டெய்லி வர மக்களும் எல்லா சாப்பாடையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல அவரவர் வீட்டுல இருக்கிற உணவுப் பொருட்கள் காலியாக ஆரம்பிச்சிச்சு. காய்கறி தோட்டங்கள், பழத்தோட்டங்கள் எல்லாமே காலியாயிருச்சு. அரிசி பருப்பு குடோன்ல இருக்கிற எல்லாமே தீந்து போச்சு. சாப்பிடுறதுக்கும் கொடுக்கறதுக்கும் எதுவுமே இல்லாம மக்கள் வெறும் கையோட நிக்கிறாங்க. என்ன சாப்பாடு வரல? எங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். இப்ப ஊர்ல ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் தெரியாது. நான் இப்ப குகைக்குள்ள போறேன். திரும்பி வர்றப்ப சாப்பாடு இருக்கணும், இல்லைன்னா உங்க எல்லாத்தையும் முழுங்கிடுவேன். இத பார்த்த விஷால் பேய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். நடந்ததை சொல்றான். பேய் ஃப்ரெண்ட் தன்னோட பேய் ஃபேமிலி கிட்ட போய் எல்லாத்தையும் ஷேர் பண்றான். நாம இவ்வளவு நாள் சக்திகளை யூஸ் பண்ணல, இனி யூஸ் பண்ணுவோம். அவங்களுக்குன்னு யம தர்மராஜா கொடுத்த தனிப்பட்ட பிரத்யேக வாகனத்தை ஏறி கொண்டுக்கிறாங்க. அதுல அப்படியே பயணம் பண்றாங்க. அந்த அரக்கன் சாப்பாடு தேடி கொகைக்கு வெளியில இருந்து வர்றான். அப்போ இந்த பேய் அரக்கன் அட்டாக் பண்றாங்க. இந்த பேய் குடும்பம் தன்னோட சக்தியால அவனை தடுக்கிறாங்க. அந்த மலையரக்கனை இந்த பேய் ஃபேமிலி கொன்னுடுறாங்க. இந்த பேய் ஃபேமிலிய அந்த ஊரே சாமியா கும்பிட்டுச்சு. இந்த சக்திகளை கொடுத்த யமதர்மராஜா இவங்க முன்னாடி காட்சி அளிக்கிறாரு. மனுஷனா இருந்து ஆவியாகி இப்ப கடவுள் ஆயிட்டீங்க. இந்த மாதிரி ஊருக்கு நல்லது செய்யுங்க. மறக்காம நம்ம அறிவுறுத்தல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.